இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்ல ஒருத்தவங்க கூட பண்ற மெசேஜா இருக்கட்டும், நிறைய பேர்த்து கூட பண்ற மெசேஜா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா காணாமலே போயிடும், எங்கதான் போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இது எதனால காணாம போகுது, அது எப்படி தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். உங்களுடைய வாட்ஸ்அப்ல மெசேஜ் எதனால காணாம போகுது அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்ல டிசப்பரிங் மெசேஜஸ் அப்படின்னு இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். இந்த வீடியோ முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க வந்து ஒருத்தவங்க கூட இருக்கட்டும், பல பேர் கூட இருக்கட்டும், நீங்க வந்து சேட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலிட் ஆகிடும். இது எதனால டெலிட் ஆகுது அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்ல டிசப்பரிங் மெசேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ல இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க கூட நீங்க சேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த சேட் ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடும். அது எப்படி தடுக்கிறது அப்படின்னா, மேல டாப்ல ரைட் சைட்ல இருக்கக்கூடிய 3 dots கிளிக் பாயிண்ட், வியூ கனெக்ட் கிளிக் பாயிண்ட் உள்ள போயிட்டு அந்த பேஜுக்கே ஸ்கோர் பாயிண்ட் வந்தீங்க அப்படின்னா டிசப்பரிங் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு டிசப்பரிங் மெசேஜஸ் கிளிக் பாயிண்ட் உள்ள வந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா 24 hours வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் வந்து ஆகிருக்கும். அது வந்து ஆஃப் கொடுத்து ஆஃப் பண்ணிருங்க, டேர்ன் ஆஃப் வந்து பண்ணிருங்க. டேர்ன் ஆஃப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் எல்லாம் வந்து டெலிட் வந்து ஆகாது. இது எப்ப பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒருத்தவங்க கூட சேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டேர்ன் ஆஃப் பண்ணணும். நீங்க சேட் எல்லாம் பண்ணிட்ட பிறகு அதை டேர்ன் ஆஃப் பண்ணி அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி சேட் பண்ண அந்த மெசேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலிட் ஆயிடும். அதனால அவங்க கூட நீங்க சேட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து டேர்ன் ஆஃப் வந்து பண்ணணும். நீங்க வந்து ஒருத்தவங்க கூட இம்பார்ட்டன்டான சேட் வந்து பண்றீங்க, அந்த மெசேஜ் எல்லாம் எப்பவுமே டெலிட் ஆகக்கூடாது அப்படின்ற பட்சத்துல அவங்க கூட சேட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க சேட்ல எனபிள் ஆகியிருக்கக்கூடிய அந்த டிசப்பரிங் மெசேஜை வந்து டேர்ன் ஆஃப் வந்து பண்ணிடுங்க. ஆன் ஆகி இருக்கக்கூடிய 24 hours ஆன் ஆகி இருக்கக்கூடிய அந்த டிசப்பரிங் மெசேஜஸ் வந்து நீங்க வந்து டேர்ன் ஆஃப் வந்து பண்ணிடுங்க. அப்படி டேர்ன் ஆஃப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து டெலிட் வந்து ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க வந்து ஒருத்தவங்க கூட டிசப்பரிங் மெசேஜஸ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து சேட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. சேட்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு தடவை பேக் வந்துட்டு அவங்களுடைய கன்வர்சேஷனை மொத்தமாக அவங்களுடைய சேட்டை மொத்தமாக வெளியே இருந்து டெலீட் வந்து பண்ணிடுவீங்க. டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் அவங்க கூட வந்து நீங்கள் சேட் பண்ணும்போது நீங்கள் வந்து டிசப்பரிங் மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆகிடும். அப்படி ஆன் ஆகும்போது நீங்கள் மறுபடியும் அந்த டிசப்பரிங் மெசேஜஸ் வந்து டேர்ன் ஆஃப் வந்து பண்ணணும். டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு தான் மறுபடியும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜஸ் எல்லாம் டிலீட் ஆகாது. நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் சேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் எல்லாம் 24 hours வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் ஆகிடும், எதுவுமே பண்ண முடியாது. நீங்க முக்கியமா இதுல புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க மெசேஜ் பண்றதுக்கு முன்னாடியே அதை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணணும். மெசேஜ் பண்ணிட்டு பிறகு டேர்ன் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா பழைய மெசேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்க கீழே கமெண்ட் சொல்லுங்க, அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவா நான் போட ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.